இன்றைய கிளாஸில் நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் பிஎல்சி. பிஎல்சி அப்படின்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது என்ன ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் மிஷின், இதுவும் ஒரு டிஜிட்டல் மிஷின். ஏறக்குறைய இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள ப்ராசஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் பயன்படுது. இது வந்து டிசைன் பண்ணும்போதும் சரி, மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் சரி, அந்த இண்டஸ்ட்ரியல் என்வரன்மெண்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி பிஎல்சியை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். பட் கம்ப்யூட்டர் அப்படி சூட் ஆகாது, அது ஒரு சேஃபான என்வரன்மெண்ட்டில் இருக்கணும். பட் இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய இந்த பிஎல்சி அந்த இண்டஸ்ட்ரியல் என்வரன்மெண்ட்டுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி அதை டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன். இப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, இண்டஸ்ட்ரீஸில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரீஸில் உள்ள ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேஷனாக மாறிப்போச்சு. ப்ராசஸ் எல்லாம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது இந்த பிஎல்சிக்கு அதில் தவிர்க்க முடியாத ரோல் பிஎல்சிக்கு உண்டு. பிஎல்சியை பேஸ் பண்ணி தான் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இந்த பிஎல்சிக்கு வந்து ஆர்கிடெக்சர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது இந்த நடுவில் உள்ள பிளாக் சிபியு, சிபியுனா என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது ஏறக்குறைய மைக்ரோ ப்ராசஸர் படிச்சிருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திஸ் இஸ் மைக்ரோ ப்ராசஸர். இதில் தான் எல்லா ப்ராசஸுமே நடக்கும். அப்புறம் ப்ரோக்ராமிங் டிவைசஸ், இப்போ நம்ம சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அதில் நம்ம எது வழியாக இன்புட் கொடுக்குறோம், ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டு வழியாக கொடுக்குறோம், ப்ரோக்ராமிங் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு ப்ரோக்ராமிங் அவசியம், ஏன்னா ப்ரோக்ராம் பேஸ் ஆகி தான் இது வந்து ஒர்க் பண்ணுது. இந்த பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட் இருக்குது. ஆலன் பிராட்லி அப்படின்னு ஒரு பிராண்டு, சிமென்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்டு, ஜிஇ அப்படின்னு ஒரு பிராண்டு, ஆம்ரான் அப்படின்னு ஒரு பிராண்டு, நிறைய பிராண்ட் இருக்குது. பட் ஒவ்வொரு பிஎல்சியும் அந்தந்த மேனுஃபேக்சரர் வெவ்வேறு ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை பயன்படுத்துவாங்க. ஆலன் பிராட்லி பிராண்டு உள்ள ஒரு பிஎல்சியை அதில் உள்ள ப்ரோக்ராமிங் மெத்தடு வேறு, சிமென்ஸ் அப்படிங்கிற பிஎல்சி இருந்துச்சுன்னா அதில் உள்ள ப்ரோக்ராமிங் மெத்தடு வேறு, இது அதுக்கு இல்லை அதில் உள்ள ப்ரோக்ராமிங் மெத்தட் இதுக்கோ சூட் ஆகாது. பட் கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது, அது ஒரு ஜென்ரல் மெஷின், பர்பஸ் மெஷின். அதில் எதை வேணாலும் நம்ம லோட் பண்ணிக்கலாம், அதை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமிங் டிவைசஸ்னால் நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராமிங் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். கீபோர்டு வழியாக இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது சிபியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கீபோர்டு வழியாக கொடுக்கலாம். சிபி கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கீபோர்டு வழியாக கொடுக்கலாம். அப்புறம் பாம் சைஸ், அதாவது கால்குலேட்டர் ஷேப், கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கால்குலேட்டர் சைஸில் பாம் டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் வழியாக நம்ம கொடுக்கலாம். பட் அந்த ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக லேடர் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தட் இருக்குது. லேடர் டயக்ராம்னு ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது, பிளாக் டயக்ராம் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எந்த மெத்தட்ஸை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணலாம். பட் டிஸ்பிளேயில் நம்ம வந்து இதை நிச்சயமாக இதுக்கு வந்து நம்ம இன்புட், அதாவது ப்ரோக்ராமிங் கொடுக்கும்போது த்ரூ கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர் வழியாக தான் நம்ம வந்து இதுக்கு ப்ரோக்ராமிங் நம்ம கொடுக்குறோம். பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சு தான் அந்த பிஎல்சி நம்ம ஆப்ரேட் பண்ணோம். பர்சனல் கம்ப்யூட்டரோட உதவியால் தான் நம்ம வந்து இந்த சிபியை நம்ம சாரி இந்த பிஎல்சி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிராண்டு, ஒரு ஒரு மேனுஃபேக்சரும் ஒரு ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? அதை வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ இதில் வந்து இந்த இன்புட் மாடியூல், அவுட்புட் மாடியூல், இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அப்படிலாம் இருக்குது.
இன்புட் டிவைசஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இன்புட் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் ப்ராசஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இன்புட் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுவிட்ச், அது ஒரு இன்புட் டிவைஸ். ஒரு புஷ் பட்டன், அது ஒரு இன்புட் டிவைஸ். ஒரு ப்ரெஷர் சுவிட்ச், ஒரு டெம்பரேச்சர் சுவிட்ச், ஒரு ஃப்ளோ சுவிட்ச், இந்த மாதிரி நிறைய, ஒரு லிமிட் சுவிட்ச், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டிவைசஸ். ஏன்னா இந்த இன்புட் டிவைசஸை தான் வந்து நம்ம அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துவோம். அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸில் உள்ள இந்த இன்புட் டிவைசஸ் எல்லாம் அதனுடைய ஸ்டேட்டஸ் நமக்கு அவசியம் தேவை. அந்த ஸ்டேட்டஸ்னால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு லிமிட் சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கா, ஓப்பன் ஆகிருக்கா, ஒரு புஷ் பட்டன் க்ளோஸ் ஆகிருக்கா, ஓப்பன் ஆகிருக்கா, இதுமாரி நம்ம அந்த ஸ்டேட்டஸ் அப்போ நமக்கு தெரியணும். அந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு தான் என்டையர் ப்ராசஸ் நடக்கும். அப்போ இந்த இன்புட் டிவைசஸ் எல்லாமே இந்த இன்புட் மாடியூலோட கனெக்ட் பண்ணுவாங்க. இன்புட் டிவைசஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், எப்படி இருக்கும் இன்புட் டிவைசஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சம் இன்புட் டிவைசஸ் கிவிங் அனலாக் வேல்யூ, சம் இன்புட் டிவைசஸ் கிவிங் டிஜிட்டல் வேல்யூ. சில இன்புட் டிவைசஸ் உங்களுக்கு அனலாக் வேல்யூவை கொடுக்கும், சில இன்புட் டிவைசஸ் பிஎல்சிக்கு டிஜிட்டல் வேல்யூ கொடுக்கும். ஸோ வெவ்வேறு விதமான வேல்யூஸ். இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த இன்புட் டிவைசஸ்க்கும் சிபிக்கும் இடையில் ஒரு இன்டர்ஃபேஸிங் போர்டு தான் வந்து இந்த இன்புட் மாடியூல். அதனால் இன்டர்ஃபேஸிங் போர்டு அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸிங் அப்படிங்கிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டரோட எதை இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸை இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அதுமாரி இங்கே இந்த பிஎல்சியில் இந்த இன்புட் மாடியூலுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸிங் போர்டு. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த அனலாக் வேல்யூ இல்லை டிஜிட்டல் வேல்யூ இன்புட் டிவைசஸ்லேருந்து வருது இல்லையா, இந்த வேல்யூவை இந்த பிஎல்சி என்ன லெவலில் ஒர்க் பண்ணுமோ, என்ன லெவல்னால் நான் சொல்கிறது என்ன வோல்டேஜ் லெவலில் ஒர்க் பண்ணுமோ அந்த வோல்டேஜ் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த இன்புட் மாடியூலோட வேலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எந்த வோல்டேஜில் வேணாலும் இருக்கலாம். இது ஹை வோல்டேஜில் இருக்கலாம், இல்லை லோ வோல்டேஜில் இருக்கலாம். அதாவது இன்புட் டிவைஸ் கொடுக்குற அந்த சிக்னல் அனலாக் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் வேல்யூவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை இன்புட் மாடியூல் ரிசீவ் பண்ணி அதை பிஎல்சி என்ன லெவல் ஆஃப் வோல்டேஜில் ஒர்க் பண்ணுதோ அந்த வோல்டேஜை மாற்றி கொடுக்குற வேலை தான் இந்த இன்புட் மாடியூலோட வேலை. அது மட்டும் இல்லை, இது ஒரு பேரியராகவும் ஒர்க் பண்ணுது. என்ன பேரியராக ஒர்க் பண்ணுதுன்னா, இந்த இன்புட் டிவைசஸ்லேருந்து வர ஸ்பைக், வோல்டேஜ் ஸ்பைக், அது நிச்சயமாக பிஎல்சியை பாதிக்கும். அந்த ஸ்பைக்குனால பிஎல்சி பாதிக்காமல் இருக்கிறதாக இங்கே ஐசோலேஷன் சர்க்கியூட் இதில் பயன்படுத்துவாங்க. இன்புட் மாடியூலில் நீங்கள் எல்லாம் ஆப்டு ஐசோலேஷன் சர்க்கியூட்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஐசோலேஷன் சர்க்கியூட்டும் இந்த இன்புட் மாடியூலில் இருக்கும். அப்போ அந்த ஏறக்குறைய பார்த்திங்கன்னா, இந்த இன்புட் டிவைசஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வெவ்வேறு வகையான சிக்னல்ஸை வாங்கி ஒரு பிஎல்சி எப்படி எந்த லெவல் ஆஃப் வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணுமோ அந்த லெவலுக்கு மாற்றி கொடுக்குறதும் இந்த இன்புட் மாடியூலோட வேலை. அது மட்டும் இல்லை, இந்த இன்புட் டிவைசஸ்லேருந்து எந்த நேரத்துலையும் எந்த காரணத்தினாலையும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டோ இல்லை ஒரு ஸ்பைக் வோல்டேஜ் அது எது வந்தாலும் சரி, அதனால் இந்த பிஎல்சி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஐசோலேஷன் சர்க்கியூட்டும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன். இன்புட் மாடியூல் ஓகே. இது வந்து இப்போ இந்த இன்புட் டிவைசஸ்லேருந்து டேட்டா வாங்கி இந்த சிபி என்ன பண்ணும், இமீடியட்டாக மெமரியில் ஸ்டோர் பண்ணும். இந்த மெமரி கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். மெமரியை எப்படி பிரிக்கலாம்னா, டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரி அப்படின்னு பிரிக்கலாம். டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரி. டேட்டா மெமரினா என்ன அர்த்தம், இன்புட் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டா, அதாவது இன்புட் டிவைஸுடைய ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸை டேட்டாவாக இது ஸ்டோர் பண்ணி வைக்கும் மெமரியில். அதுமாரி இந்த பிஎல்சி ஒரு ப்ராசஸ் பண்ணி அதனால் ஒரு அவுட்புட் வருது இல்லைங்களா, அந்த அவுட்புட் டிவைஸு என்ன மாதிரி ஸ்டேட்டஸு அவுட்புட் டிவைஸு கொடுக்குதோ அந்த ஸ்டேட்டஸையும் இந்த டேட்டா மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ இந்த டேட்டா மெமரியில் என்னென்னா, இன்புட் டிவைசஸோடைய ஸ்டேட்டஸும் அவுட்புட் டிவைசஸோட ஸ்டேட்டஸும் டேட்டாவாக டேட்டா மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ப்ரோக்ராம் மெமரி அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கே வழியாக வருதுன்னா, ப்ரோக்ராமிங் டிவைசஸ் வழியாக
இங்கே மெமரி ப்ரோக்ராம் மெமரியில் ஸ்டோர் ஆகி அந்த ப்ரோக்ராம் மெமரி ப்ரோக்ராமில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் இந்த சிபியூ ஆப்ரேட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரோக்ராமிங் டிவைசஸ் வழியாக கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் மெமரியில் மெமரியோடைய இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, ப்ரோக்ராம் மெமரியில் ஸ்டோர் ஆகி அந்த ப்ரோக்ராம் மெமரியில் உள்ள ப்ரோக்ராமில் உள்ள ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த சிபியூ ஒர்க் பண்ணும். சரி, இது பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்புட் மாடுலுக்கு இதிலேருந்து சப்ளை எடுத்துக்கிறோம், சிபியூக்கு சப்ளை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம். இது பவர் சப்ளைங்கிறது ஒரு எல்லா டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு என்னென்ன வோல்டேஜ் லெவல் வேண்டுமோ அந்த வோல்டேஜை கொடுக்கறது இந்த பவர் சப்ளையோடைய வேலை. சரி, ரைட்டு. இப்போ நம்ம இது வந்து இதோடைய நம்ம ஆர்கிடெக்சரில் ஒரு ஒரு பிளாக்கையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த இன்புட் டிவைசஸ் இதில் இன்புட் டிவைசஸ் நிறையா கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கனெக்ட் ஆகிருக்கும் போது இந்த சிபியூ ஆப்ரேட் ஆகிறது மூணு விதமான ஸ்கேனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஸ்கேனிங்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேன் என்னென்னா இன்புட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் ஸ்கேன்னா என்ன அப்படின்னா, இந்த சிபியூ என்ன செய்யும், ஆல்வேஸ் இன்புட் மாடியுலோடைய ஸ்டேட்டஸை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சிபியூ ஆல்வேஸ் இன்புட் மாடியூலில் உள்ள இன்புட் டிவைசஸோடைய ஸ்டேட்டஸை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்கேன் பண்ணி டேட்டா மெமரியில் கொண்டு வைக்கும். என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தெர்மல் சுவிட்சு, ஒரு புஷ் சுவிட்ச், ஒரு லிமிட் சுவிட்சு, இந்த மாதிரி நிறையா சுவிச்சஸ் இன்புட் டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. இந்த டிவைஸோடைய ஸ்டேட்டஸ், வெதர் இட் இஸ் ஆன் ஆர் ஆஃப், இதோடைய ஸ்டேட்டஸை டேட்டாவாக இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்புட் மாடியூலில் உள்ள டேட்டா டேபிள் அப்படின்னு ஒன்று மெமரி, அந்த டேட்டா வந்து டேட்டாவாக இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு ஒரு இன்புட் டிவைசஸோடைய ஸ்டேட்டஸ் டேட்டாவாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டேட்டாவை திரும்ப இந்த சிபியூ ஒவ்வொரு டைமும் படித்து அப்டேட் பண்ணி டேட்டா மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வெறும் என்ன சொல்கிறோம், இன்புட் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அவுட்புட் ஸ்கேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து அவுட்புட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவுட்புட் ஸ்கேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிபியூ இந்த ப்ரோக்ராம் மெமரியில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி என்ன ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் டேட்டா மெமரியில் வைக்கும். அந்த டேட்டா மெமரிலேருந்து ரிசல்ட்டு அவுட்புட் மாடியூல் வழியாக அவுட்புட் டிவைஸ்க்கு வரும். இந்த அவுட்புட் மாடியூலை பற்றி நான் சொல்லணும். என்னென்னா, சிபியூலேருந்து வர்றது லோ லெவல் சிக்னல், ஆனால் அவுட்புட் டிவைசஸ் எந்த மாதிரி ஃபார்மேஷனில் வேணாலும் இருக்கலாம், அனலாக் வேல்யூவாக இருக்கலாம், டிஜிட்டல் வேல்யூவாக இருக்கலாம், ஹை லெவலாக இருக்கலாம். அப்போ இந்த அவுட்புட் மாடியூல் என்ன பண்ணுதுன்னா, இந்த லோ லெவல் சிக்னலில் சிபியூலேருந்து ரிசல்ட் வாங்குது இல்லையா, அந்த ரிசல்ட்டை ஒரு ஒரு டிவைஸும் எந்த மாதிரி வோல்டேஜ் லெவல் இருக்கோ அந்த மாதிரி வோல்டேஜ் லெவலில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் அவுட்புட் மாடியூலோட வேலை. இது வந்து வர்றது, மறுபடியும் சொன்னால், இந்த சிபியூலேருந்து வர்றது உங்களுக்கு லோ லெவல் சிக்னல். ஆனால் இதில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்கும் தெரியுமா, ஒரு லேம்ப் இருக்கலாம், ஒரு ரிலே இருக்கலாம், ஒரு மோட்டார் இருக்கலாம், ஒரு சொலினாய்டு வால்வு இருக்கலாம், இது எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ். இந்த டிவைசஸ் அனலாக் வேல்யூவில் ஃபங்க்ஷன் ஆகிறதாகவும் இருக்கலாம், டிஜிட்டல் வேல்யூவில் ஃபங்க்ஷன் ஆகிறதாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்தந்த அவுட்புட் டிவைசஸ்க்கு ஏற்றாறு போல் இந்த வந்திருக்க லோ லெவல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த அவுட்புட் மாடல். அது மட்டும் இல்லை, அவுட்புட் டிவைசஸ்க்கும் சிபியூக்கும் எப்படி ஒரு இன்புட் மாடல் பேரியராக இருந்ததோ அதேமாதிரி அவுட்புட் மாடலும் ஒரு பேரியராக இருக்கும். பை யூஸிங் ஐசோலேஷன் சர்க்யூட், எப்படி ஒரு இன்புட் மாடல் இன்புட் டிவைசஸ்க்கும் சிபியூக்கும் ஒரு பேரியராக, அதாவது இதனுடைய எந்த விதமான ஹை வோல்டேஜ் தாக்கம் இதில் ஏற்படாமல் தடுக்குதோ அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸ்னால் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரியராகவும் அவுட்புட் மாடல் ஒர்க் பண்ணுது. இந்த ரெண்டுத்தும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள டிஜிட்டல் ஆர் அனலாக் வேல்யூ இல்லை ஹை லெவல் வோல்டேஜ் இல்லை லோ லெவல் வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் சிபியூடைய வோல்டேஜ் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்புட் மாடலோட வேல்யூ வேலை. அதே மாதிரி சிபியூ கொடுக்குற லோ லெவல் வேல்யூவை அவுட்புட் டிவைசஸோடைய வெவ்வேறு அவுட்புட் டிவைசஸுக்குள்ளேயே அந்த ஒவ்வொரு அவுட்புட் டிவைஸும் வெவ்வேறு வோல்டேஜ் லெவலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சிலது அனலாகில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது டிஜிட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு எந்தெந்த மாதிரி லெவல் மாற்றி கொடுக்கணுமோ அது செய்ய வேண்டியது அவுட்புட் மாடல். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்கேன் அவுட்புட் ஸ்கேன் நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம்.
எப்போதுமே இந்த சிபியு என்ன செய்யும், ஸ்கேனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல என்ன செய்யும், இன்புட் ஸ்கேன், இன்புட் டிவைஸஸோடைய டேட்டாவை வாங்கி அதோடய ஸ்டேட்டஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணும், அது பேர் ப்ரோக்ராம் ஸ்கேன். இன்புட் டிவைஸஸோடைய ஸ்டேட்டஸை வாங்கி டேட்டா மெமரியில் ஸ்டோர் பண்ணும். அந்த டேட்டா மெமரியில் உள்ள ஒவ்வொரு இன்புட் டிவைஸோட டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் மெமரியில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணும், அது பேர் ப்ரோக்ராம் ஸ்கேன். இந்த ப்ரோக்ராம் ஸ்கேன் முடிஞ்ச உடனே அவுட்புட் கொடுக்கணும், அந்த அவுட்புட்டை கொண்டு போய் டேட்டா மெமரியில் ஸ்டோர் பண்ணும், அது வந்து அவுட்புட் ஸ்கேன். அப்போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிஎல்சி, எப்போதுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த இன்புட் டிவைசஸ் ஏன் எப்போதுமே ஸ்கேன் பண்ணணுன்னா, ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் இன்புட் டிவைசஸ் உடைய ஸ்டேட்டஸ் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ப்ராசஸ் தகுந்தாற் போல் ஒரு லிமிட் சுவிட்சு சில நேரம் க்ளோஸ் ஆகலாம், சில இடங்களில் ஓப்பன் ஆகலாம், ஒரு டெம்பரேச்சர் சுவிட்சு ஹை லிமிட்டில் வரலாம் இல்லை லோ லிமிட்டில் வரலாம், ஒரு புஷ் பட்டன் சில நேரம் க்ளோஸ் ஆகிருக்கலாம் ஓப்பன் ஆகியிருக்கலாம். பிகாஸ் இந்த ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராசஸில் உள்ள இந்த காம்போனன்ட்ஸோடைய ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் திரும்ப 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 என்ன பண்ணும் பிஎல்சி, ஒவ்வொரு டைமும் பற்றி ஒரு ஒரு ஸ்கேன் சமயமும் அந்த இன்புட் டிவைசஸோடைய ஸ்டேட்டஸ் மாறி இருக்கா அப்படின்றத ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாற மாற அதுக்கு தகுந்தாற் போல் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோ அது தகுந்தாற் போல் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த இன்புட் டிவைசஸோட ஸ்டேட்டஸ் மாற மாற இந்த ப்ரோக்ராம்ஸ் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்புட் ஸ்கேனில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஸ்கேனில் அதனுடைய ப்ராசஸை அதுக்கு தகுந்தாற் போல் இன்புட் டிவைசஸோட ஸ்டேட்டஸ் தகுந்தாற் போல் ப்ரோக்ராம் ஸ்கேனில் ப்ரோக்ராம் பண்ணி மாறக்கூடிய அவுட்புட்டை கொண்டு போய் அவுட்புட் டிவைசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது என்ன ஸ்டேட்டஸ் மாறுதோ அது தகுந்தாற் போல் அவுட்புட் டிவைசஸ்க்கும் அவுட்புட் டேட்டாவை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மூணு ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் ஸ்கேன், ப்ரோக்ராம் ஸ்கேன், அவுட்புட் ஸ்கேன், மூணு ஆல்வேஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ், கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய ஆப்ரேஷன்ஸ், புரியுதுங்களா? அதனால் ஒரு அந்த அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்சியோடைய அவசியம் வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹார்டு வயர்டு சிஸ்டம்னு யூஸ் பண்ணுவாங்க. ஹார்டு வயர்டு சிஸ்டம், ஹார்டு வயர்டு சிஸ்டம், ஹார்டு வயர்டு சிஸ்டம்னா என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ப்ராசஸ்க்கு அதுக்கான காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒரு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி வயர் வச்சு கனெக்ட் பண்ணி ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ப்ராசஸாக ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக பண்ணியிருந்தாங்க. பட் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபால்ட்டை வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் ரொம்ப கஷ்டம், லொக்கேஷன் ஆஃப் ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு ப்ராசஸ் லைட்டாக மாடிஃபை பண்ணணும், கண்ட்ரோல் சிஸ்டத்தை லைட்டாக மாடிஃபை பண்ணணுன்னா நீங்கள் அந்த போர்டை திரும்ப அதிலேருந்து ரிமூவ் பண்ணி அதை நீங்கள் மறுபடியும் ரீவயரிங் பண்ணணும். ஏன்னா மாறக்கூடிய ப்ராசஸ் தகுந்தாப்புல அந்த ஹார்ட்வேர் சிஸ்டத்தில் மறுபடியும் ரீவயரிங் பண்ணணும், அது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் இந்த ஹார்ட்வேர் சிஸ்டத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு பிஎல்சி போயிட்டோம். பிஎல்சியில் நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, அதாவது எய்தர் பை லேடர் லாஜிக் டயக்ராமாகவோ இல்லை ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராமாகவோ இல்லை டெக்ஸ்ட் மெத்தடாகவோ வெவ்வேறு இது பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த ப்ராசஸை மாடிஃபை பண்ணும் அப்படின்றப்ப நீங்கள் லேடர் லாஜிக் டயக்ராமில் போய் நீங்கள் மாடிஃபை பண்ணால் போதும், சாஃப்ட்வேரில் நீங்கள் மாடிஃபை பண்ணால் போதும். நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சிஸ்டம் மாதிரி சர்க்கியூட்டை பிரித்து நீங்கள் வந்து ரீமாடிஃபை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் வி ஆர் யூஸிங் கரண்ட்லி பிஎல்சி யூஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா? இப்போ நான் எல்லா பிளாக் பற்றியும் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.